வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த குடியுரிமை திருத்த சட்டம் பாராளுமன்றங்களில் இரு அவையிலும் நிறைவேற்றப்பட்டது பற்றி உடனே பேசியாக வேண்டும் என்ற என்னுடைய உந்துதலின் காரணமாக உள்ளாட்சியில் ஒரு திரைப்பட படப்பிடிப்பில் இருக்கிற ஒரு நேரத்தில் ராத்திரி 11 மணிக்கு மேலே நான் வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். லைட்டிங் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சரியாக இல்லைன்னா தயவுசெய்து நீங்கள் கோச்சிக்கிறீங்க. த பில் அமெண்ட்ஸ் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 டு மேக் இல்லீகல் மைக்ரன்ஸ் ஹூ ஆர் ஹிந்துஸ், சீக்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், பார்சிஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் ஹூ என்டர்ட் இந்தியா ஆன் ஆர் பிஃபோர் 31st December 2014. இதுதான் இந்த நம்ம எல்லாரும் நாடு முழுக்க விவாதிச்சிட்ருக்கக்கூடிய அந்த குடியுரிமை திருத்த மசோதாவுடைய அடிப்படை சாராம்சம். முதல்ல நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது வந்து இது இந்தியாவில் இந்தியர்களாக யார் யாரெல்லாம் இருக்கணும், யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் இருக்கலாமா இல்லையாங்கிறத பற்றி இல்லை. இந்திய குடிமகன்கள் பற்றியதல்ல, இந்திய குடிமகன்களாக யார் யாரெல்லாம் வர விரும்புகிறார்களோ அவர்களில் என்ன ஒரு தகுதி வைக்கிறது அப்படின்னு ஒரு ஃபில்டர் பண்ணார். ஸோ இனிமேல் வர இருப்பவர்களை பற்றியது அல்லது வர விரும்புவர்களை பற்றியது 2014 December 31 வரைக்கும் வந்தவங்களை பற்றியது, இந்திய குடிமகன்கள் பற்றியது, ஏற்கனவே இருக்கிறவங்கள பற்றினது இல்லை அப்படிங்கிற பார்க்கணும். எல்லோரும் ஒரு ஒரு ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், ஒரு மத ரீதியான ஒரு பாகுபாடு இருக்குன்றாங்க இல்லையா, நம்ம அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இது வந்து ஏற்கனவே இருப்பவர்கள், இந்திய குடிமக்களாக இருப்பவர்கள், மண்ணின் மைந்தர்கள் பற்றியதல்ல. இங்கு வந்து இந்திய குடியுரிமை வேண்டும் என்று சொல்பவர்களிடல் யார்கிட்ட அந்த குடியுரிமை கொடுக்கலாம், யாருக்கு அந்த ரைட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றின ஒரு ஒரு ஒட்டுமொத்தத்துக்கான ஒரு மசோதாங்கிற பார்க்கணும். இந்தியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான அரசியல் சட்டம் ஏற்கனவே வகுக்கப்பட்டிருக்கு. குற்றம் வசங்கள் தண்டனைகள் இதெல்லாம் இருக்குது, அது தணிக்கிறது. ஸோ இந்தியர்கள் எப்படி இருக்கணுங்கிற பற்றி சொல்ல, இந்தியராக வர விரும்புவர்கள் எப்படிப்பட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது வந்து சொல்லுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிங்கப்பூரில், மலேசியாவில் நான் பார்த்துருக்கேன், அமெரிக்காவில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இங்கேருந்து சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் வந்து தொழிலாளர்களாக போகிறவங்க வந்து இமிக்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரேட் ஆகி போகிறவங்க இமிக்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அவங்க வந்து 7 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் நிறைய கடுமையாக உழைப்பாங்க, வேலை பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நல்லா வேலை பார்க்குறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த வழக்கு வாய்தாகவும் இல்லை அப்படின்னோடனே ஒரு 8-10 வருஷம், ஒரு குறிப்பிட்ட காலம், எனக்கு நினைவில் இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்கள வந்து அவங்க விண்ணப்பிச்சாங்கன்னா அதை வந்து அந்த அந்த நிறுவனங்களுடைய வெளியுறவுத்துறை எல்லாம் வந்து அலசி ஆராய்ந்து அவங்கள வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட் அப்படின்னு, நிரந்தர குடியிருப்பவர் அப்படின்னு ஒரு அனுமதி சீட்டு கொடுக்குறாங்க சிங்கப்பூரில், மலேசியாவில் அப்படி இருக்கு. அதை வந்து அமெரிக்காவில் கிரீன் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிரீன் கார்டுனா குடிமகன்தான், இயற்கையான குடிமகன் இல்லை, அதுக்கு தனி கதை ஒன்று வைக்கிறாங்க. அதே தான் இங்கே இப்போ வந்து இமிக்ரெண்ட்ஸ்னு முதல்ல ஒன்று பார்க்குறோம், அதுக்கப்புறம் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட்னு ஒன்று பார்க்குறோம் சிங்கப்பூரில், மலேசியாவில். அதே மாதிரி தான் அமெரிக்காவில் கிரீன் கார்டு ஹோல்டர்னு பார்க்குறோம். கிரீன் கார்டு ஹோல்டர் எல்லாருமே அமெரிக்க அதிபர் ஆகிட முடியாது. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்து நேச்சுரல் சிட்டிசன் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க, அமெரிக்காவிலேயே பிறந்தவர்கள் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. அந்த மாதிரி சிங்கப்பூரில், மலேசியாவில் வந்து சிங்கப்பூரியன், மலேசியன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அந்த மண்ணிலேயே பிறந்தவர்கள், வளர்ந்தவர்கள் நினைக்கிறாங்க. ஸோ இமிக்ரெண்ட்ஸ், பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ், சிங்கப்பூரியன், மலேசியன், அமெரிக்கன் அப்படின்னு மூணாக பிரிக்கிறோம்ல, அந்த மாதிரி. அதை மாதிரி இந்தியாவில் இங்கே வேலைக்காக வந்தவர்கள், தொழில் நிமித்தமாக வந்தவர்கள், வேறு காரணங்களுக்காக வந்தவர்கள், நல்லபடியாக இருப்பவர்கள், அப்புறம் குடிமகன்கள் அப்படின்னு மூணாக நம்ம வந்து அதை பிரிக்கணுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி தான் இங்கே இருக்கிறத தெரிஞ்சு ஒரு தகவலுக்காக. உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 3 வருஷம் முன்னாடி திருப்பூரில் திடீர்னு என்ஐஏவுடைய அதிகாரிகள், தேசிய புலனாய்வு முகமையுடைய அதிகாரிகள் வந்து திடீர் ரெய்டு நடத்தி ஒரு காய்கறி கடையை வந்து பிடிக்கிறாங்க. என்ன காய்கறி கடையில் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, அங்கே வந்து காய்கறி கடையில் வந்து வேலை பார்த்தவர், கணவன் மனைவிட இருந்தவர் வந்து ஒரு பங்களாதேஷில் தேடப்பட்ட ஒரு குற்றவாளி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பயங்கரவாதி அப்படின்றார்.
அப்போ நம்ம ஊரில் ஒரு காய்கறி விற்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து பங்களாதேஷில் ஒரு தேடப்படக்கூடிய குற்றவாளியாக இருந்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது. இதுதான் இந்த குடியுரிமை திருத்தத்துடைய அடிப்படையாக இருக்குது. இந்த சம்பவமில் இந்த சம்பவத்தை நான் புரியிருக்கேன், நம்ம ஊரில் நடந்தங்கிறக்காக புரியிருக்கா சொல்கிறேன். ஸோ நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறது வந்து யாருன்னு நமக்கு தெரிய வேண்டாமா? யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நமக்கு வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய காஷ்மீரிகளுக்கும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய காஷ்மீரிகளுக்கும் பாகிஸ்தான்லேயே இருக்கக்கூடிய சில பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் நமக்கு முகவட்டு ரீதியாக வித்தியாசம் தெரியாது. நம்ம சொல்லுவோம் வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கும் சைனாக்காரங்களுக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. அப்போ இந்த மூணு பேரில் காஷ்மீரிகளா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரிகளா அல்லது பாகிஸ்தானிகளே வா அப்படிங்கிற வித்தியாசம் நமக்கு எப்படி தெரியும்? அப்போ அவங்க யாரும் தெரிஞ்சுக்கிட்டா தானே, அவ்வளோதான் அந்த முயற்சி. இது நீ யார் இதை சொல்கிறதுக்கு அப்படின்னு நமக்கு வந்து இன்னொரு அரசியல் சாசனம் என்ன சொல்லியிருக்கிறது, அடிப்படை உரிமையை மீறலாமா, மத பாகுபாடு பார்க்கலாமா அப்படின்னு நம்ம வந்து ஆஹா ஓஹோன்னு நிறைய சத்தம் பார்க்குறோம். அப்போ த பிஸ்னஸ் ஆஃப் லேயிங் டவுன் எ பர்மனன்ட் லா ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஹாஸ் பீன் லெஃப்ட் டு பார்லிமெண்ட் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அதாவது இந்த குடியுரிமை பற்றிய ஒரு நிரந்தர சட்டத்தை உருவாக்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கே விடப்படுகிறது, பாராளுமன்றமே அதை முடிவு செய்து விடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். யார் சொல்கிறாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் சொல்கிறார். August 10, 1949 சொல்கிறார். இந்த அரசியல் சாசனத்துக்கான வரையறைகள் வந்து பேசப்பட்ட காலத்தில் அவர் வந்து சொல்கிறார். ஸோ பாராளுமன்றத்துக்கு இந்த அதிகாரம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது, அதுதான் செஞ்சுருக்குறாங்க. சரி, இப்போ அடுத்து இந்த நம்ம முதல்ல சொன்னதில் மைக்ரெண்ட் அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் பெர்மனன்ட் ரெசிடென்ட்னு ஒருத்தர், அப்புறம் சிட்டிசன் அப்படின்னு ஒருத்தர்னு வரும்ல. அப்போ வந்து இந்த மைக்ரெண்ட் யார் அப்படிங்கிறபோது என் இல்லீகல் மைக்ரெண்ட், அப்போ யார் இவங்க வந்து சட்டவிரோதமாக குடியிருப்பவர்கள் ஒரு இதை முடிவு பண்ணோம்ல ஒருத்தர், அப்போ அவங்க யார் அப்படிங்கிறபோது அது வந்து அதே நம்முடைய சட்டம் வந்து சொல்லுது, என் இல்லீகல் மைக்ரெண்ட் இஸ் எ ஃபாரினர், அந்த சட்டவிரோதமாக குடியிருப்பவர் வந்து முதல்ல ஒரு வெளிநாட்டுக்காரர். யார்? ஹூ? ஒன்று, enters the country without valid travel documents. ஒரு முறையான பயண ஆவணங்கள் இல்லாமல் முதலில் இந்தியாவுக்குள் நுழைபவர். அடுத்து லைக் பாஸ்போர்ட் அண்ட் விசா இதை மாதிரிலாம். ரெண்டாவது, enters with valid documents but stays beyond the permitted time bound. அவர் பேப்பர்லாம் கரெக்டாக வச்சுருப்பார், இங்கே வர்றதுக்கான ஆவணங்கள்லாம் கரெக்டாக வச்சுருப்பார், ஆனால் எத்தனை நாளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் தாண்டி ஒரு தங்கியிருப்பார். இந்த ரெண்டு பேரை நம்ம வந்து இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ் சொல்கிறோன்னு நம்ம சட்டம் வரைய இருக்குது. நமக்கு வந்து பார்த்துருப்போம் இந்த அகதிகளாக வர்றதற்கு வெளிநாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்று பிழைக்க வர்றது, இன்னொன்று அகதிகளாக வர்றது. இந்த ரெண்டு காரணங்கள் வந்து நம்ம வெளிநாட்டுக்காரங்க இன்னொரு நாட்டுக்கு வர்றது, நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாடு போகிறதோ வெளிநாட்டிலேருந்து இந்தியா வர்றதோ பார்க்கும்போது ஒன்று அகதிகளாக வருவது அல்லது பிழைப்பதற்காக வருவது, ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். அப்போ அகதிகளாக வந்தால் அவர்களை என்ன செய்வது என்றது அந்த நாடு தீர்மானிக்கும், பிழைப்பதற்காக வந்தால் திரும்ப போயிடணும் அப்படி தான். அப்போ அதுக்கப்புறம் குடியுரிமை வாங்கி இந்த குடிமகனாகவே மாறினா அதுக்கு வேறு சட்டம், அதுதான் இந்த சட்டத்தை சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லுது. இதில் வந்து ஒரு முக்கியமான விவாதம் வந்தது என்னென்னா, சிறுபான்மையினரை குறிப்பாக இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்துவதற்காகவும் அவர்களை இந்திய குடிமகன்கள் இல்லை என்று ஒரு பெரும் பழியை அவர்கள் மீது சுமத்துவதற்காகவும் செய்யப்படுற திட்டம் அப்படின்னு கடுமையான விமர்சனம். அப்போ நல்லா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், படித்தவர், விவரம் தெரிந்தவர் வந்து சொல்கிறாரு, ஐ டோன்ட் திங்க் even Muslim countries have introduced a religious criteria for citizenship checking like this. இது மாதிரி வந்து இஸ்லாமிய நாடுகளோடு பண்ண மாதிரி எனக்கு தெரியல, இவ்வளோ ஒரு மோசமான விஷயமாக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொன்னார். அந்த பார்வை சரியில்லைங்கிறத நான் வித் ஆல் ஹியூமிலிட்டி நான் வந்து சொல்லணும், எல்லா அடக்கத்தோடு நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா சீனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், மியான்மர், நேபாள், பூட்டான், மால்தீவ்ஸ், வங்கதேசம், ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி இவ்வளோ கண்ட்ரிகள் வந்து இந்தியாவுக்கு அண்டை நாடுகளாக நம்ம பக்கத்து வீட்டிலே உட்காந்து நம்ம கூட உட்காந்துருக்காங்க. இதில் சைனாவை தவிர எல்லா நாடும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்தியாவோடு சேர்ந்து இந்திய துணைக்கண்டத்தில் ஒரே நாடாகவே இருந்திருக்கு நம்ம வந்து பார்க்குறோம். எல்லாம் ஒரே நாடாகவே இருக்கு.
பங்களாதேஷுங்கிறது பாகிஸ்தான்லேருந்து நம்ம தான் பிரித்து கொடுத்தோம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பாகிஸ்தான்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மத ரீதியாக பிளவுபடுத்த ஜின்னா வேண்டுகோள் கொடுத்த போதும் மவுண்ட் பேட்டன் வந்து அதை அங்கீகரித்த போதும் ஏற்பட்ட ஒரு பிளவு தான். ஸோ இங்கிருந்து சென்றவர்களும் இதற்கு முன்னாடி இந்தியாவாகவே இருந்தவர்களும் தான் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அவர்களும் ஒரு வகையில் இந்தியர்கள் தான் அப்படிங்க நம்ம இருக்கிறோம் ஏற்கிறோம். ஸோ ஒன்று அந்த பகுதியில் இருந்தவங்க அல்லது இங்கிருந்து நான் அங்கே போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு செட்டில் ஆனவங்க பாகிஸ்தானில் போய், அதாவது முஸ்லீம்கள் அங்கே போவாங்க இந்துக்கள் இங்கே, இது இந்துஸ்தான் அது பாகிஸ்தான் பிரியப்பட்ட போது இந்த ஹிந்துஸ்தானுக்கு வந்தவங்க இருக்காங்க, பாகிஸ்தானுக்கு போனவங்க அங்கே இருக்கிறாங்க. இந்தியாவில் பல பகுதியில் இருந்த முஸ்லீம்கள் அந்த பகுதிக்கு போனாங்க. ஸோ அப்போ தான் அந்த பாகிஸ்தான்கிற உருவாது, அப்புறம் பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் உருவாகுது. இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பற்றியது அல்ல, அவர்கள் நம்மவர்கள், அவர்கள் வந்து இந்தியாவை கௌரவித்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு பாகிஸ்தானில் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிற விட இந்தியாவில் நான் முஸ்லீமாக இருக்கிறது தான் எனக்கு கௌரவம், எனக்கு பெருமை, எனக்கு பாதுகாப்பு இருக்குது என்று இந்தியாவின் கௌரவத்தை காத்தவர்களுடன் நான் அவங்கள நினைக்கிறேன். அவங்கள வந்து நம்ம வந்து சேர்க்கலை. அப்போ இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போய் இனிமேல் பாகிஸ்தான் தான் என் நாடுன்னு சொன்ன முஸ்லீம்கள் நாளை வேறொரு காரணத்துக்காக மீண்டும் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவிற்கு வருவார்களே என்றால் அவர்கள் நம்ம ஏன் சேர்க்கணும்? நம்ம சாதாரணமாக வீட்டில் நடக்கிறதானே, அண்ணன் தம்பி கோச்சிட்டு போனாங்க சண்டை போட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அப்புறம் சேர்க்க மாட்டோம்னு சொல்லி ரொம்ப இயல்பு தானே. அதில் நம்ம வந்து அதில் வந்து பாகுபாடு பார்க்குற மத ரீதியாக பார்க்குற நம்ம என்ன சொல்ல முடியும்? ஏன்னா அவர்கள் இந்தியாவில் முஸ்லீம்கள் வந்து பெருவாரியாக நம்ம இருக்கும்போது எனக்கு இது பாதுகாப்பற்ற நாடு, நான் வந்து முஸ்லீம் நாடுக்கு போகிறது தான் சரி அப்படின்னு நினச்சிட்டு போனவங்க தானே அவங்கெல்லாம். அப்போ இந்தியா மீது நம்பகத்தன்மை இல்லாமல் சென்றவர்களை திரும்ப நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற என்ன விஷயம்? அதுதான் சகோதரர்களாக இருந்தாலும் மறுக்கிறதுக்குல ஏன் சேர்க்கணும்? அப்போ நம்முடைய ஆட்கள்னு சேர்க்கலாம்ல? இதுதான் வந்து இந்த அரசாங்கத்துடைய அந்த கணக்காக இருக்குது. இவர்களுக்கு மதம்தான் காரணமாக இருக்குது, மத வெறி பிடிச்சிருக்கு, முஸ்லீம்கள் அதனால தான் தனியாக பிரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் பார்த்தோம்னா, அப்போ ஹிந்து இந்த நாடுகள்லேருந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மூணு நாடுகள் சொல்லியிருக்காங்க. இந்த மூணு நாடுகள்லேருந்து ஏன் ஹிந்துக்களை சொல்லிட்டாங்க, பார்சிக்களை சொல்லிட்டாங்க, ஜெயின்ஸ் சொல்லிட்டாங்க, சிக்ஸ் சொல்லிட்டாங்க, புத்திஸ்ட் சொல்லிட்டாங்க, அப்புறம் ஏன் கிறிஸ்தவர்களையும் சேர்த்து சொன்னாங்க? இப்போ நம்முடைய சாசனத்திலே வந்து புத்தர் பௌத்த மதத்தவரும் சமண மதத்தவரும் சீக்கியர்களும் எல்லாமே இந்துக்கள் கணக்கெல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து சட்டமே நம்ம வந்து ஹிந்து ஃபேமிலி லா என்ன சொல்லுதோ அதுதான் வந்து எல்லாம் சிவில் லா எல்லாமே இந்துக்களுக்கும் ஜெயினர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒன்று தான் சொல்லியாச்சு. கிறிஸ்தவர்களுக்கு தனி இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு தனி இருக்குது. அப்போ இந்த அண்டை நாடுகள்லேருந்து வரக்கூடிய இந்துக்களை ஏற்போம், சீக்கியர்களை ஏற்போம், ஜைனர்களை ஏற்போம், பௌத்தர்களை ஏற்போம்னு மட்டும் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் கிறிஸ்தவர்களையும் ஏற்போம்னு சொன்னாங்க? இப்போ நமக்கு எல்லாருக்கும் என்ன கோவம் வருதுன்னா, ஏன் நீ முஸ்லீம்களை ஏற்போம்னு சொல்லலை அப்படின்னு கோவம் வருது. நான் என்ன பதில் கேட்குறேன்னா, ஏன் கிறிஸ்தவர்களை ஏற்போம்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ பிஜேபி ஒரு மதவாத கட்சியாக இருந்து வந்து இந்துத்துவாய் மட்டுமே முன்னிறுத்தக்கூடியதாக இருந்து இந்து வெறிபிடித்து இருக்குமானால் அவர்கள் வந்து இந்து மதம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்து குரூப் ஆஃப் ரிலிஜியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து சீக்கியர்கள் ஜைனர்கள் பௌத்தர்கள் அவங்கள மட்டும் சேர்த்துக்கலாமே, எதுக்காக வந்து கிறிஸ்தவர்களை சேர்த்தாங்க? அப்போ அந்த இடத்துல நோக்கம் வந்து ஒரு வித்தியாசமாக வந்து ஒன்று பார்க்குறோம். நம்ம இன்னொரு பாயிண்ட் அவங்க சொல்லுவோம், வங்கதேச பிரிவினைக்கு காரணமாக ஒரு போர் தொடுக்கும்போது மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு சர்வதேச தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, லட்சக்கணக்கான ஆட்கள் இங்கே வந்து அகதியாக வந்திருக்கிறாங்க, ஒரு வளரும் நாடு இத்தனை அகதிகள் நாங்கள்லாம் தாங்கிட்டு இருக்க முடியுமா? அவங்களாம் திருப்பி அனுப்ப வேண்டாமா? அவங்கள திருப்பி அனுப்புறதுக்காக அந்த தேசத்தை நாங்கள் உருவாக்கும், அதுக்கு நாங்கள் என்ன சினிமா செய்வோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அன்னைக்கு வங்கதேசத்துலேருந்து, அதாவது பாகிஸ்தான் பிரிவுபடாத பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவில் அகதிகளாக தப்பி ஓடி வந்தவர்கள் எல்லாருமே யார்? இந்தியா வேண்டாம் என்று முடிவு செய்து அங்கே பாகிஸ்தானுக்கு சென்றவர்கள். அப்புறம் பாகிஸ்தான்லேயே கிழக்கு பாகிஸ்தானுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, மேற்கு பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்து நம்ம வங்கதேசத்தை தனியாக பார்க்குறாங்க, மாற்றாந்தாய் மனப்பான்மை அணுகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அவங்க தனியாக ஒரு ஒரு நாடாக மாறணும் முடிவு பண்ணுறாங்க, அதுக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணது போகுது. அப்போ அந்த இடத்துல அப்போ வந்த லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்கள் என்று பார்க்காம வங்க தேசத்தவர்கள் என்று இந்திரா காந்தி பார்த்தாங்க.
நம்ம யாராவது இது வரைக்கும் எப்பயாவது வங்கதேசத்தில் வந்து அந்த அம்மா வந்து பேட்டி கொடுத்தாங்க, நான் உங்களுக்கு போட்டும் காட்ட முடியும். Do you see any chance that there will be a united Pakistan after all this is over? It's really difficult to say, but as you know and as you must have realized since you're here, that this whole situation has posed a very, very heavy burden on us. And no matter what happens there, I think, we're in for very great difficulty. We already have over 1 million refugees who've crossed the border. And it's upset the economy of the area, the political life. I mean, it's just upset things completely. And we don't want to be saddled with these people for good. I mean, it's all right, we are willing to help out to keep them while their lives and their homes are in danger. But we think they should go back after it's all over. Well, what would they go back to, though? What if Pakistan were still, if West Pakistan were still occupying or being difficult to East Pakistan? Well, it has to be worked out somehow. Yes. Because we certainly can't afford to add to our population. Now, one small town, the population of which is 7,000, 4 days ago, they had 60,000 refugees. So you can understand all schools, hospitals, shops, everything was occupied. I mean, they just didn't know where they were. திருப்பி நான் அனுப்ப வேண்டாமா அவங்களெல்லாம், அவங்களாம் இங்கே வச்சுருக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம யாராவது முஸ்லீம்களை பார்த்து ஏன் நான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஏன் திருப்பி அனுப்புன்னு சொல்கிறாங்க, இது ஒரு பாரபட்சமான தன்மை, மத ரீதியாக நடந்த தன்மைன்னு சொல்லி பார்த்தோமா? இல்லை, அவர்கள் வங்க தேசத்தவர்கள். அவ்வளோதான். இந்திரா காந்தி சொன்னால் அப்படி, மற்றவங்க சொன்னால் என்ன தமிழ் யோசிக்கிறமா? ஓகே, வங்க தேசத்துலேருந்து முஸ்லீம்கள் வருகிறார்கள், பாகிஸ்தான்லேருந்து இந்துக்கள் வருகிறார்கள், கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள். இதை வந்து நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். ஏன் இந்த நாடுகள், நம்ம வந்து 3 நாடுகள் குறிப்பிட்டிருக்கோம், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான். சில மதங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம், இஸ்லாம் தவிர கிறிஸ்டியானிட்டி, புத்திசம், ஜெயினிசம், சீக்கிசம், ஹிந்துவிசம் அப்படின்ட்டு. நான் கேட்குறேன், நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இந்த இடத்துல வரும்ல, ஏன் நேபாளிலேருந்து வரக்கூடிய இந்துக்கள் இந்தியர்களே, பூட்டான்லேருந்து வரக்கூடிய பௌத்தர்கள் இந்தியர்களே, ஸ்ரீலங்காலேருந்து வரக்கூடிய இந்துக்கள் இந்தியர்களே அப்படின்னு நம்ம ஏன் சொல்லலை? அவ்வளோதான் பிரச்சனை. அங்கே தான் அந்த பாயிண்ட் வருது. நமக்கு வந்து மதம் அல்ல பிரச்சனை, நமக்கு வந்து ரிலீஜன் இஸ் நாட் த ப்ராப்ளம், ரீஜன் இஸ் த ப்ராப்ளம். எந்த பகுதியிலிருந்து வருகிறார்கள் அப்படின்னு தான் பிரச்சனை. அப்போ இந்த 3 நாடுகள் வாழ தகுதியற்றவை என்று, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் வாழ தகுதியற்றவை என்று அந்த நாட்டு மக்கள் முடிவெடுக்கிறார்கள். அங்கிருந்து அந்த நாடில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், ஜெயின்கள், புத்திஸ்டுகள், சீக்கியர்கள் அங்கிருந்து அகதிகளாக இங்கே தஞ்சம் புகுகிறார்கள். அப்போ அவர்களுக்கு நாம் ஒரு வாழ்க்கை கொடுக்குறோம். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு அந்த நாட்டில் பிரச்சனை இல்லை, அந்த நாட்டில் சிறுபான்மை இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை. அப்போ அவர்களுக்கு அந்த நாட்டு சிறுபான்மையருக்கு அடைக்கலம் கொடுக்கும் வகையாக நாம் பண்ணுறோம். அப்போ அந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இங்கே வருகிறார்கள்னு சொன்னால் அவர்கள் பிழைப்புக்காக வருகிறார்கள். அப்போ என்ன சொல்கிறாங்க, பிழைப்புக்காக வரனா பிழைப்புக்காக வாங்க, பிழைப்புக்காக வரணும்னா குடியுரிமையை கொடுக்க முடியாதுங்கிறது தான் பாயிண்ட். அப்போ யார் ஒருத்தர் அங்கே என்னால் வாழ முடியலன்னு வர்றாங்களோ அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறது வேற, அங்கே வந்து நான் பிழைப்புக்காக வரேங்கன்னா அந்த குடியுரிமை கொடுக்குற வரைக்கும் இவ்வளோ தான் பாயிண்ட். அப்போ நம்ம வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஏன் இந்துக்களை சேர்க்கல, பூட்டான்லேருந்து ஏன் பௌத்தர்களை சேர்க்கல, நேபாளிலேருந்து ஏன் இந்துக்களை சேர்க்கலங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலேருந்தே நம்ம வந்து இந்துக்களுக்கு மட்டுமே செய்கிறாங்கன்னு இந்த நாட்டில் வந்து நீங்கள் நேபாள் சேர்த்துக்கலாம்ல, பூட்டான் சேர்த்துக்கலாம்ல, ஸ்ரீலங்கா சேர்த்துக்கலாம்ல, ஏன் சேர்க்கலங்கிறதுலேருந்தே அவருக்கு மதம் மட்டுமே பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு வந்து அந்த ஊரும் ஒரு அந்த எந்த பகுதிங்கிறதும் பிரச்சனைங்கிற பார்க்கணும்ல. ஏன்னா இவங்கெல்லாம் அந்த இடத்துல வந்து மைனாரிட்டியாக இருக்கிறவங்க பார்க்கணும். ஓகே, வந்து நம்ம பேசியிருக்கிறது குடியுரிமை திருத்த சட்ட மசோதா, அவ்வளோதான். அப்போ 2014 December 31 வரைக்கும் வந்து இந்த 3 நாடுகளில் இருந்து, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்க, இந்த மதங்களை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க குடியுரிமை கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. அப்படி ஹார்ட்லி அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மொத்தமாக பார்த்தாலே 30,000 பேருக்கு மேலே தேராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, அவ்வளோதான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த நோக்கம் வந்து வேறு விதமான விஷயம் இல்லை. நம்ம வந்து யார் உள்ளே வரலாமா, இன்றைக்கி அமெரிக்காலேருந்து ஆள் வரலாம், துபாயிலேருந்து ஆள் வரலாம், குவைத்லேருந்து ஆள் வரலாம், சவுதியிலேருந்து ஆள் வரலாம், அது யாருமே நம்ம மறுக்க போகிறது. அது வந்து வரலாம், தொழில் பண்ணலாம், பண்ணலாம், போகலாம், எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஓப்பன். அது நம்ம யாருமே தடுக்கலை.
குடிமகனாக ஆகணும், இந்திய குடியுரிமை பெற்றவராக, இந்திய நான் இந்தியன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா அப்போ ஒரு கிரைட்டீரியா கொஞ்சம் சொல்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ எனக்கு என்ன வாதம் கேள்வி வருதுன்னா, நம்ம தமிழர்கள் வந்து தமிழர்களை தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் இருக்கணும்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்தியாவில் இந்தியர்கள் இந்தியர்கள் தான் இருக்கணுங்கிறதும், இந்தியர்கள் இந்தியாவில் யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் நம்ம வந்து ஒரு எப்படி தப்பாக முடியும்? அப்போ நம்ம வாதம் அடிபட்டு நம்ம வாதம் வைக்கிற நாம் இந்த பக்கம் என்ன சொல்கிறோம், தமிழகத்தை தமிழர்களே ஆளவன்னு சொல்கிறோம், அந்த பக்கம் வந்து இந்தியாவில் வந்து எல்லாரையும் அனுமதின்னு சொல்கிறோம், இது இந்த வாதத்தில் நியாயம் இருக்கான்னு பார்க்கணும். எப்போ சரணா ஸ்டோர்ஸ்லேயும் சரவண பவன்லேயும் முருகன் இட்லி கடையிலையும் வடகிழக்கு மாகாணத்தவர்கள் மாநிலத்தவர்கள்லாம் வந்துட்டாங்களோ, ஹிந்தி பேசுகிறவங்க இங்கிலீஷ் பேசுகிறவங்களாம் வந்துட்டாங்களோ, அதுக்கு பிறகு நம்ம வந்து இன்னும் பேசலாம் அர்த்தமில்ல. அது வந்து உங்களுக்கு தெரிய முருகன் இட்லி கடை வந்து முழுக்க முழுக்க மதுரை மையமாக கொண்டது, சரவணா ஸ்டோர்ஸும் சரவணபவனும் முழுக்க முழுக்க திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களை மட்டுமே மையமாக கொண்டது. அந்த பகுதிகளில் இருக்கிறதுலேருந்தே தாங்க முடியாமல் நம்ம வந்து இப்போ வடகிழக்கு மாநிலத்துலேயும் வடக்கு மாநிலங்கள்லேருந்து வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கும்போது, அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன சொல்கிறது, அப்போ நம்ம இங்கே வந்து யார் வரணும் யார் வரக்கூடாதுங்கிற பற்றி தடுக்கலை, அது பிரச்சனை இல்லை, பக்கத்து வீட்டில் யா இருப்பது யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், அது ஒன்று தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ வந்து அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஒருவேளை பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து முஸ்லீம்கள் வந்தால் அவர்களுக்கு அனுமதி கிடையாதா அப்படின்னா, அப்படி சொல்லவே இல்லைங்க சார். 2014 டிசம்பர் 31 முன்னாடி இந்த மூணு நாட்டிலேருந்து வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட மதத்தவர்களுக்கு இயற்கையாக குடியுரிமை கொடுப்பதற்கான அனுமதி கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. தவிர மற்ற யாரும் வர முடியாதுன்னு சொல்ல, ஒரு உதாரணம் தப்பாக நினச்சக்கூடாது. அந்த உதாரணத்துக்காக சொல்லியிருந்தால், காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்கள் இத்தாலியை சேர்ந்தவர், அவருக்கு இந்திய குடியுரிமை கிடச்சிடலையா, அவர் எம்பி ஆயிரலையா, அவர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆயிரலையா, வேற ஒரு மண்ணில் பிறந்து பல வருஷங்கள் அங்கேயே வாழ்ந்து நம்ம ஊர் தலைவரை காதல் திருமணம் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு வந்து குடியுரிமை மட்டுமா பெற்றிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ உரிமை கிடச்சிருச்சு, நமக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் பிரதமர் பதவியே வந்திருப்பாங்களே, யார் தடுத்துருக்க முடியும், நம்ம ஊரில் சட்டம் அப்படி தெரியாது. ஸோ இதில் என்ன தெரியுதுனா, முறைப்படி முயற்சி செய்தால் யாரும் குடியுரிமை பெறலாம், அதற்கு தடையே இல்லை, இந்திய குடியுரிமை பெறுவதற்கு தடை இல்லை, யாருக்கும் தடை இல்லை. அதுக்கு நமக்கான இயல்பான நாம்ஸ் இருக்க போது அது பண்ணிக்கலாம். ஸோ முஸ்லீம் பார்க்குறாங்க கிறிஸ்டின் பார்க்குறாங்கல்ல, அவங்க வந்து இயல்பில் கிறிஸ்டினாக இருந்தவங்க தான் சோனியா காந்தி அவர்கள். ஸோ அவங்க வந்து இத்தாலியை சேர்ந்தவங்க, இந்தியா சேர்ந்தவங்க இல்லை, அவங்க வந்து திருமணத்துக்கு பிறகு தான் இங்கே வர்றாங்க, திருமணத்துக்கு பிறகு இங்கே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவங்க வந்து குடியுரிமை பெறாங்க, இங்கே வந்து திருமணம் பண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் குடியுரிமை பெறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் தடையே நம்ம ஊரில் இல்லை. ஸோ யாரையோ ஒருத்தவங்க ஒழிக்கிறாங்க வைக்கிறாங்கிறது உண்மையா அப்படிங்கறத உங்க வாரிக்கு விட்டுறேன், இதுலயே நமக்கு தெரியும் ரொம்ப கிளீனா இந்த மேட்டர் இருக்கு. ஸோ ஒருவேளை பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வரக்கூடிய முஸ்லீம்கள் 2014 டிசம்பர் 31 முன்னாடி வந்திருந்தா அவர்களும் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும், யாரும் தடுக்கலை. அது தகுதி உடையதா இல்லையா என்பதை அந்தந்த நேரத்தில் அந்த குடியுரிமை அதிகாரிகள் முடிவு பண்ணுவாங்கிறது தான் ஒரு பாயிண்ட். நம்ம ஊரில் பயங்கரவாத ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது, அது வந்து யார் செய்கிறா என்ன யார் செய்கிறாங்க செய்யலைங்கிறதுக்கெலாம் நம்ம போக வேண்டியதில்லை, பட் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறோம்ல, அப்போ யாருன்னு நம்ம வந்து சென்னையில் நம்ம பார்க்குறோம். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் யார் அப்படிங்கிறத எங்களுக்கு எழுதி கொடுங்கன்னு சென்னை கமிஷனர்லாம் சொல்கிறாங்க. அப்போ இது வந்து இன்னைக்கு சந்தேகப்படுற மாதிரி இல்லையா, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டால் அப்படின்னு நம்ம கேட்குறோமா, நான் எந்த வீட்டில் குடியிருக்கேங்கிற எழுத்துற சொல்கிறாங்க, என் வீட்டில் குடியிருக்க யாரும் எழுத்துற சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, இது பாதுகாப்புக்காக செய்கிற சாதாரணமான ஒரு சட்டம் ஒழுங்கு ஏற்பாடு. அப்போ நீ என்னை தீவிரவாதம் பார்க்குறியா என்ன பயங்கரவாதம் பார்க்குறியான்னா என்ன அர்த்தம், சென்னை கமிஷன் ஆஃபீஸில் நீ இன்றைக்கி போனான்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து விளம்பரமே கொடுக்குறாங்க, உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் யார் அவரை பற்றின பரிபூர்ண விவரங்களை கொடுங்க, நீங்கள் எந்த வீட்டில் குடியிருக்கீங்க அந்த பற்றின பரிபூர்ண விவரம் கொடுக்குறேன் கேட்குறாங்களே. நம்ம வந்து இதை எப்படி தப்பு சொல்ல போகிறோம். ஸோ இதிலெலாம் என்ன மாதிரியான அடிப்படை உண்மைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்கள் கவனத்துக்கு விட்டுறேன். இறுதியாக ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படின்னா இலங்கை தமிழர்கள் நம்ம அகதியிலான மூலம் வந்திருக்கிறாங்களே அவங்கள நீங்கள் ஏன் வந்து சேர்க்கல அப்படின்றாங்க. இது ஒரு கேள்வி, இது இலங்கை தமிழர்கள் பற்றின விவாதமே கிடையாது, அது என்டையர்லி செப்பரேட் எபிசோட, தனி கதை, அது வேறு விஷயம். இது வாழ தகுதியற்ற நாடுகள் என்று கருப்பிற மூணு நாட்டிலேருந்து வர்றவங்களை பற்றினது. இலங்கை வாழ தகுதியற்ற நாடாக இருந்தது, போர் உயிர் வாழ முடியாத தன்மை, புலிகளுக்கும் சிங்களர்களுக்குமான பிரச்சனை நிறைய இருந்தது. இப்போ அங்கே வந்து அமைதி நிலவுனால நிறைய பேர் அங்கே போக தயாராக இருக்கிறாங்க, நிறைய பேர் அங்கே போக விரும்புகிறாங்க. அஃப்கோர்ஸ் 30 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் இங்கே இந்தியாவிலே பிறந்தவர்கள் தான், இல்லாமல் இருக்கல. ஆனால் அதுலேயே வந்து வேற ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது, நிறைய பேர் அவர்கள் நாங்கள் இன்னமும் தங்களை ஸ்ரீலங்கா குடிமகன்கள் என்றே கருதுகிறார்கள். சிலர் இங்கே செட்டில் ஆகிருக்காங்க நம்ம இருக்கிறதுல, சிலர் தமிழர்களாக அடையாளப்படுத்தி, தமிழர்களாக மட்டுமில்ல இந்தியர்களாக அடையாளப்படுத்தி இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வந்தவங்களாம் நம்ம ரெண்டாக பார்க்கணும். ஒன்று, இலங்கையில்
மலையக தமிழர்கள் என்று அறியப்படக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர் இருந்துட்டு அந்த நாடு வெளியேற்றிய போது இந்தியா ஏற்றுக்கொண்ட தமிழர்கள் மறந்துடக்கூடாது. இங்கேருந்து நம்ம பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அனுப்பினோம் வேலைக்கு, அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே ஒரு சிரமம் வந்து திரும்ப ஏற்றுடுவாங்க. நீ ஊட்டியில் இன்றைக்கி இருக்கிறாங்க அந்த தமிழர்கள் இருக்காங்க, இன்னும் இருக்கிறாங்க, மலையக தமிழர்கள் இருக்காங்க, இன்னும் நம்ம ஊரில் ஊட்டியில் இருக்கிறாங்க. அவர்கள் அகதிகளாக இல்லை, நம்ம ஊர் குடிமகங்களாக இருக்கிறார்கள். இந்திய தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளும், அவங்க வந்து மலையக தமிழர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய மலையக தமிழர்களுடைய பூர்வீகம் இந்தியா. அதனால் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புனாங்க. ஒரு கஷ்ட காலத்தில் நம்ம ஏற்றுக்கிட்டோம், நம்மகிட்ட இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இன்னொன்று, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள், அவர்கள் பூர்வகுடி இலங்கை மக்கள், அது மறந்துடக்கூடாது. அவர்கள் தமிழர்களே தவிர அவர்கள் இந்தியர்கள் அல்ல, அவர்கள் வந்து பூர்வகுடி இலங்கை மக்கள், அது மறந்துடக்கூடாது. இலங்கையில் நம்ம யாழ் பகுதியை சேர்ந்தவர்கள். ஸோ அவங்க யாரும் இங்கே வரல கேட்கல. அப்போ போர் காலத்தில் தான் அவங்க இங்கே வர்றாங்க. அவர்கள் வந்து இந்தியர்கள் அல்ல, அவர்கள் இலங்கையர்கள். அவர்கள் இலங்கையில் போர் சூழல் ஏற்பட்ட போது வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து உயிர் வாழறதுக்காக நம்ம இங்கே வந்தவங்க. அவர்களும் அகதிகள்னு சொல்லிட்டு அவங்க முகாம்லாம் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் வந்து மறைந்த முடிஞ்ச ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் காலத்தில் வந்து ஒரு விஷயம் பாக்கி இல்லாமல் கிட்டத்தட்ட 99.3% குடியுரிமை அப்படிங்கிற ஒரு புள்ளியை தவிர நாமக்கு எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய எல்லா வசதிகளும், எல்லா சலுகைகளும், எல்லா மானியங்களும் வந்து இலங்கை தமிழ் அகதிகளுக்கும் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஸோ அது தனிக்கிறது. இந்த குடியுரிமை திருத்த சட்ட மசோதா வேறு, இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வேறு. குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவில் 3.3% ஒன்று, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் மூன்றிலிருந்து வந்தவர்கள், December 31, 2014 முன் வந்தவர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள், ஜெயினர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்துவர்கள், அவ்வளோதான். ஸோ நான் சொல்லியிருக்கேன், மதம் ஒரு பிரச்சனை இல்லை, இடம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதில் வேறு எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக செய்யப்பட்ட கோணமாக இருக்குது. இதில் வந்து திரு சிதம்பரம் அவர்கள் பாராளுமன்றத்தில் மக்கள் மாநிலங்களில் கேள்விப்படுகிறார், ஏன் நீங்கள் பூட்டானை சேர்க்கலை, ஏன் ஸ்ரீலங்காவை சேர்க்கலை, இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா அப்படின்னு. நான் நினைவா என்னுடைய சிற்றறிவு கட்டிய வகையில் பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது சரியாக இருந்தால் பெரிய மகிழ்ச்சி, தவறாக இருந்தால் திருத்திக்கிறதுக்கான இன்னொரு முயற்சி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.